நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ரவின்னு சொல்லிட்டு என்னோட கூட படித்த டியூஷன் ஃப்ரெண்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த மாதிரி திருநங்கையாக வர்றதுக்கு எல்லாருமே வீட்டை விட்டு வந்துடுவாங்களே, அந்த வீட்டு விட்டு ஸ்டேஜ் வந்தவுடனே நானும் பெங்களூர் போயிட்டு எல்லாமே முடிச்சுட்டு ஒரு 14 இயர்ஸ் கழித்து வந்து திரும்பவும் நான் சென்னைக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அதனால் சென்னைக்கே வந்தேன், வீட்டில் அம்மாவை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ வந்தப்போ சென்னைக்கு வந்தப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம்லாம் வந்தது. அப்போ வந்து இந்த மாதிரி கூட படித்தாங்கள ரவி வந்து அப்போ ரொம்ப டீப்பாக, ரவி ஃபாதர் பஷா ரெண்டு பேர் சொல்லிட்டு ரொம்ப டீப் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ரவியோட வீடு தெரியும், பட் ஆனால் அவங்க வீட்டுக்கு போய் நேரடியாக வந்து என்னால் கேட்க முடியுமா யார் இது, மேரேஜ் ஆகிருக்கலாம் அவங்களுக்கு, ஆகாமல் இருக்கலாம், என்ன திடீர்னு ஒரு பொண்ணு வந்து கேட்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கணைகள் வரும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வீடு தெரிஞ்சு போகாமல் இருந்தேன். அதுக்கப்புறமா என்னோட இன்னொரு திருநங்கை ஃப்ரெண்டு சாரால் கிரேஸின்னு இருக்கிறாங்க, அவங்களுடைய அவங்க வந்து இந்த பைபிளில் ஊழியத்துக்கு அதெல்லாம் போயிட்டுருப்பாங்க. அந்த ஊழியம் போகிற வீட்டில் ஆபிரகாம்னு சொல்லிட்டு எனக்கு தம்பி அவங்க இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அவங்க வந்து ரவி வீட்டுக்கு பக்கத்து தெருவில் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி இங்கே ரவின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து என்னோட கூட படித்த க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்கள பார்க்கணும், அவங்களோட செல் நம்பர் எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுன்னு கேட்டேன். அப்புறம் என்னோட தம்பி வந்து அவங்க செல் நம்பர் எப்படியோ ட்ரை பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேசும்போது 14 இயர்ஸ் கேப் அப்புறம் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்கள வந்து ஷாக் ஆகிட்டாங்க, எப்படி என்னோடய நம்பர் கிடைச்சிது, வீட்டுக்கு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நான் இப்படி திருநங்கையாக மாறிட்டேன்னு பேசும்போது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் ஃபோனில் சொன்னேன், இந்த மாதிரி உடனே ஒன்று பார்க்கணும், அவங்க வந்து ட்ராவல்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நான் வந்து அவுட்டோர் போயிட்டுருக்கேன், போயிட்டு டூர் முடிச்சுட்டு வர 1 வீக் ஆகும், 1 வீக் வந்ததும் கண்டிப்பாக ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. 1 வீக் கழித்து வந்ததும் வந்து ஒரு சண்டே டைமில் கிளம்பிவான் ஒன்று பார்க்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு வந்து என்ன தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் போகும்போது ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தது, ஒரு பக்கம் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது பார்க்க போகிறோமே சொல்லிட்டு. அப்புறம் நான் அவங்கக்கிட்ட ஃபோனில் சொன்னேன், நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இருக்க மாட்டேன், நீ என்னை பார்த்தா வந்து ஆச்சரியப்படுவேன் அந்த மாதிரி இருப்பேன்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் அவங்க வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியா இருந்தாலும் வான அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டு அப்புறம் தாம்பரத்தில் மீட் பண்ணோம். மீட் பண்ணவுடனே அவங்களும் செல்ஃபோன் அடிக்கிறாங்க, நானும் அடித்து தேடுறேன், அவங்களும் கிட்ட வராங்க, நானும் வரேன், பார்த்தோன்னே நீயான்னு சொல்லிட்டு ஒரே ஷாக் ஆகிடுச்சு அவங்களுக்கு. அப்புறம் சரின்ட்டு ஹோட்டலுக்கு போய் உட்காந்து அப்புறம் எங்களுடைய பழைய கால நினைவுகள்லாம் பகிர்ந்துக்கிட்டு அப்புறம் சொன்னாங்க, எனக்கு இந்த மாதிரி மேரேஜ் ஆகிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குது, செல்வின்னு ஒய்ஃப் இருக்குது எனக்கு அப்படின்னாங்க. கண்டிப்பாக வீட்டுக்கு போகிற நாளைக்கு செல்விக்கிட்ட போய் சொல்லுவேன்னு அப்புறம் என்னோடய ஃபோட்டோ வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் வீட்டில் காமிச்சு அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு சாப்பாடு போட்டு இப்போ அவங்க ஃபேமிலியில் ஒரு மெம்பராக இருக்கு, அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பக்கத்தில் கொடுத்து நான் கலந்தவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ பார்த்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இப்போ பார்க்குறதுக்கும் உனக்கு எப்படி இருக்குது சொல்லு. பார்த்தது சைல்ட்ஹுட்டில் பார்த்தது, உங்களை டியூஷன் படிச்சிருந்தோம், யாரும் விளையாட்டு யாருக்கும் தெரியாததோ. அதுக்கப்புறமா இந்த பழக்கம் பேச்சு பழக்கம் எதுவுமே இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நானும் வந்துட்டேன் 9 வருஷம் கழிச்சு இப்போ தான் நீயா வந்து கனெக்ட் பண்ணேன் பேசினேன். இப்போ தான் பார்த்தேனே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, மாமா இது அப்படின்னு ஒரு ஆச்சரியமாயிடுச்சு, நானே நம்பலை. அப்புறமா தான் பேச பேசிதான் நம்பலை, அப்புறமா தான் பழக்கமாச்சு. பழைய ஞாபகம்லாம் சொன்ன பிறகு தான் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த பேசிக்கிட்டு இருக்கோம். எதுவும் இல்லை, ஒய்ஃப் எதுவும் சொல்ல சொன்ன கேட்டாங்க, ஃப்ரெண்டு சைல்டு சின்ன வயசில் படிச்சு டியூஷன் படிச்சாங்க, அதெல்லாம் நம்பலை. அதுக்கப்புறமா நேராக பார்த்தோன்னு தான் நம்பினாங்க. அப்புறமா ரெண்டு பேரும் பேசினாங்க, நீங்களாம் பேசின பிறகு தான் எல்லாம் கேட்டேன். ஆபிரகாம்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் மூலியமாலேருந்து தான் எனக்கு ரவியோட காண்டாக்ட் கிடச்சிது. அவன்கிட்ட தான் சொல்லி நான் எல்லா டீட்டெயில்ஸுமே ரவியை வந்து தேடுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டேன். அப்போது இருக்கும்போது ஆபிரகாம் வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப
நல்லா பேசுவாங்க, ஒரு சகோதரியாக அவங்க ஃபேமிலியில் என்னை ஏற்றுக்கிட்டாங்க. சர்ச்சுக்கு போகிற பழக்கம் எனக்கு உண்டு. அவங்க வந்து கிறிஸ்டின்ஸில் இருக்கிறாங்க, பட் அதனால் வந்து ரொம்ப சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பைபிள்லேயே வந்து அன்னகர் சொல்லிட்டு நம்மளை பற்றிலாம் சொல்லியிருக்கு, அந்த வசனம்லாம் என்கிட்ட சொல்லி என்னோட ஷேர் பண்ணிட்டாங்க. அவங்க வீட்லேயும் ஒரு சகோதரியாக தான் இன்றைக்கும் இருக்கிறேன் நான். ஆபிரகாம் மூலமாக தான் நான் வந்து இன்னைக்கு ரவியை வந்து இவ்வளோ பெரிய நட்பு கிடச்சிருக்குன்னா அதுக்கு மூல காரணம் ஆபிரகாம் தான் எனக்கு, என்னோடய ஃப்ரெண்ட். அதாவது நாங்கள் வந்து உங்களை சகோதரியாக தான் நினைக்கிறோம் ஆரம்பத்துலேயே. நான் இது சமுதாயத்தில் இவங்க வந்து எப்பவுமே வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு மக்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அதுபடியில் பயில் பிரகாரம் வந்து எல்லோரும் கடவுள் நேசிக்க தான் சொல்கிறாரு. அந்தபடியாக தான் நாங்கள் வந்து யாரும் வெறுக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் எப்படி செய்தாலும் பயில் பிரகாரமாக தான் செய்யுது. ஆனால் இவங்களும் நாங்கள் ஒரு சகோதரியாக தான் நினச்சிருக்கிறோம். அதனால் நாங்கள் இவங்களை ஏற்றுக்கொள்வதாக விருப்பம் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ வேறவங்க பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்லிவிட்டு அதெல்லாம் எதுவும் பார்க்கல. பார்த்தோன்னே நீங்கள் பேசிட்டீங்க, அந்த மாதிரி எந்த இதுவும் பாடுபாடுலாம் பார்க்கல நீங்கள். நாங்கள் பார்க்கல, ஏதும் நீங்களும் எங்களை மாதிரி மனுஷங்க. அதனால் நாங்கள் வந்து யாராக இருந்தாலும் நேசிக்க சொல்லி பைபிளில் வசனம் சொல்லியிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா பைபிளில் வசனம் இருக்குது, திருநங்கையை பற்றி உயர்த்தி வச்சிருக்கிறாங்க ஆண்டவர். அப்போ அந்த முதலிடம் நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்குற மாதிரி உங்களுக்கும் கொடுக்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் உங்கள் ஃபேமிலியில் வந்து இவ்வளோ இன்னும் ஒரு 6 மாத காலமாக இருக்குமா வந்து நான் ஒரு சகோதரியாக உங்கள் குடும்பத்தில் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருநங்கையாக பிறந்துட்டுமேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டிருக்கிறாங்க, பட் ஆனால் நம்ம பிறந்தது வந்து நம்ம மிஸ்டேக் கிடையாது, காட் கொடுத்த கிஃப்ட்டு, அதை வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரி இருந்தும் என்னால் பப்ளிக்கில் நல்லா போக முடியுது, நல்லா ஃப்ரெண்ட்ஸை திரும்பி ரீச் பண்ண முடியுதுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.